الشرط التاسع من شروط الصلاة دخول الوقت، فلا يصح أن يصلي قبل الوقت ويحرم عليه أن يؤخر الصلاة عن وقتها. எனவே அடுத்த ஒன்பதாவது நிபந்தனை என்னவென்றால் தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும். எனவே தொழுகைக்குரிய நேரம் நுழைவதற்கு முன்னால் ஒருவர் தொழுதால் அந்த தொழுகை அவரிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நேரத்தில் ஒருவர் தொழுகைக்குரிய நேரத்தை விட அந்த தொழுகையை பிற்படுத்தவும் கூடாது. بعض الناس يضع المنبه وينام عن الصلاة. نعم لا لا ليس بمفرط، هو وضع المنبه ونام مبكرا، لكن قدر الله سبحانه وتعالى عليه ونام واستيقظ بعد خروج الوقت، ماذا يصنع؟ அதாவது ஒருவர் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தொழுகைக்கு எழும்புவதற்காக வேண்டி அவர்கள் நேரத்தை வைப்பார்கள், எல்லாமே வைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களை மிகைத்து தூக்கம் போய்விட்டது. அவர்கள் நேர காலத்தோடு தூங்கினார்கள், ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டார்கள். ஆனால் தொழ வேண்டும் எழும்ப வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் தூக்கம் அவரை மிகைத்து விட்டது. இப்படியான நிலையிலே நேரம் பிந்து விட்டது. என்ன செய்ய வேண்டும்? نعم يصلي في هذا الوقت لا يؤخر، لأن بعض الناس يقول ذهب الوقت علي أنام قليلا وبعد هذا أصلي. لا 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 يمكن هذا والله أعلم. அவர் உடனே இந்த நேரத்திலே அவர் ஞாபகம் வருகிறது, இந்த நேரத்திலே அவர் விழித்துக் கொள்கிறாரோ உடனே அந்த நேரத்திலே அவர் தொழ வேண்டும், அதை பின்படுத்த முடியாது. எனவே இப்போ நேரம் போய்விட்டது, நான் பின்படுத்தி தொழுது விடலாம் என்று அவர் சொல்லக்கூடாது. எந்த நேரத்திலே அவருக்கு தூக்கத்தில் இருந்து அவர் எழும்புகிறாரோ உடனே அந்த நேரத்திலே அவர் அதை தொழுது கொள்ள வேண்டும். பின்னர் நேரம் வந்த நேரத்திலே நான் தொழுது கொள்ளலாம், இப்போது நேரம் போய்விட்டது என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.